இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வர்ணா பெட்ரோல் வண்டி வந்திருக்கு. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா ஏசி ஒர்க் ஆகுன்னு சொன்னாங்க. ஸோ வழக்கம் போல் ஆப்வியஸ்லி மீட்ரு மாட்டி செக் பண்ணோம். செக் பண்ணதில் சுத்தமாக ப்ரெஷர் இல்லை, சரின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் லோட் பண்ணி பார்த்தா மைனூட்டாக இறங்குது. வெளியே பார்க்கும்போது எங்கேயுமே லீக்கேஜ் தெரில. ஸோ கண்டிப்பாக கூலிங் கேள் தான் இருக்கும். ஸோ இந்த வண்டியில் என்ன பண்ண போனால் டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு கூலிங் கேள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட் ஆல் அதை பண்ணிடுங்க. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட் ஆல் வந்து நம்ம வெளியே வந்து இந்த வைப்பர் மோட்டர் இந்த ஃபுல் செட்டி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதை எடுத்துகிட்டு உள்ள இருக்கக்கூடிய மோட்டர் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பன்சேஷன் போல்டு வரும். அதுக்கு போனால் அப்புறம் நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு கூலிங் காயில் வரக்கூடிய அந்த பன்சேஷன் போல்டு அது ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஹை ப்ரெஷர் டியூப்பு ஹீட்டர் டியூப் இது ரிமூவ் பண்ணணும். ஸோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ வைப்பர் மோட்ரு மேலே வரக்கூடிய பிளாஸ்டிக் வைப்பர் மோட்ரு அது தாக்கி கழட்டியாச்சு. அதே மாதிரி ஏசி டியூப்புக்கு வரக்கூடிய பர்சேஸ் போல்டு வால்வ் வந்து கழட்டிட்டோம். அதே மாதிரி ஹீட்டர் டியூப்புக்கு டியூப் லைன் ஒன்று கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேபின் உள்ளே வந்து கழட்ட வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறோம்னா டேஷ் எப்படிக்க போகிறோம். ஸோ அப்சல்யூட்லி சைடில் வரக்கூடிய இந்த பிளாஸ்டிக் அதுக்கப்புறம் அந்த பக்கம் பிளாஸ்டிக் அப்புறம் சென்டர் வரக்கூடிய பிளாஸ்டிக் அப்புறம் இதுக்கில் வந்து ஒயரிங் பஞ்சமாக வரும் எப்போ வயர் அப்புறம் இந்த பக்கம் இதை கழட்டணும்னா உள்ள வந்து பிளாஸ்டிக் உள்ள வந்து போல்டு வரும் ஃப்ரேம் கூட அதேமாதிரி அந்த பக்கம் அப்புறம் கீழே வந்து ஸ்டீரிங் கூட நம்ம ஆல்ரெடி வந்து ஹுண்டாய் ஹை 10 i20 அப்சல்யூட்லி எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி தான் நம்ம இதில் கழட்ட போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை பாஸ் பண்ணிட்டு அதை போய் பார்த்துட்டு திரும்ப இந்த ஒரு பாருங்க. ஸோ இதெல்லாம் கழட்டிட்டு நம்ம டேஷ்போர்ட் நம்ம கற்க வேண்டியதான். ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேஷ்போர்டை கவுத்துட்டோம். ஸோ அப்படியே எடுத்து வண்டிலேருந்து அப்படியே சீட்டில் கவுத்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த பாக்ஸை பிரிக்கிறோம். இப்படி சொன்னால் உள்ளே குளிங்கல் எடுக்க வேண்டியதான். குளிங்கல் என்ன கண்டிஷன் இருக்குன்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா குளிங்கல் பிரிச்சாச்சு. இதுதான் வர்ணா ஒரு குளிங்கல். ஸோ இந்த இடத்துல ரொம்ப டாட்டாக இருந்ததில்ல செக்யூர்டா இதுதான் ஆயில் சார் லீக்கேஜ் லீக்கேஜ் இது புதுசு. ஸோ இது புதுசு வண்டியில் மாட்ட வேண்டியதான். பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை எடுத்து நம்ம வண்டியில் உட்கார வச்சிட்டோம். அப்புறம் வெளிய ஏசி டியூப் வந்து உட்கார வச்சுட்டு அதே மாதிரி டியூப் உட்கார வச்சுட்டு ப்ரெஷர் திணிக்க வச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து ஒன்றா மாட்ட வேண்டியது நம்ம உள்ள கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே மெல்ல வெளியே வந்துட்டு ஒன்றா கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். உள்ளெல்லாம் உள்ளெல்லாம் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி அவுட் சைட்லேயும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஹீட்டர் டியூப் ப்ரெஷர் நீக்க வச்சாச்சு. இதுக்கப்புறம் வேக்யூம் போட்டு கேஸ் எடுக்க வேண்டியது. பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்ம கேஸ்லாம் ஏற்றிட்டோம். கேஸ் அப்புறம் கம்ப்ரஷன் ஆயில் எல்லாம் போட்டு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஏசி ஓடிட்டுருக்கு. ஸோ டியூப் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆகிட்டுருக்கு. ஸோ கேபின் உள்ள பார்ப்போம். ப்ளூ கலராக போட்டுச்சு. ஓகே, இந்த வண்டியில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹுண்டாய் வர்ணா பெட்ரோல் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன ஆக்சுவல் கம்ப்ளைண்ட்னா வந்து ஏசி ஒர்க் ஆகல அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணதில் வந்து சுத்தமாக ப்ரெஷர் இல்லை. சரி சொல்லிவிட்டு ப்ரெஷர் லோட் பண்ணிவிட்டு கம்ப்ரஸ் பம்பிங் பார்த்தோம். கம்ப்ரஸ் பம்பிங் எல்லாம் இருந்துச்சு. வெளியே வந்து இன்ஜின் சைடில் வந்து ஃபேன் நல்லா ஓடிச்சு. உள்ளே வந்து த்ரோ நல்லாச்சு. பட் கூலிங் சுத்தமாக இல்லை. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணோம்னா லீக்கேஜ். ஸோ வெளியே ஃபைன் பண்ணதுக்கு எந்த ஒரு லீக்கேஜும் பெருசாக தெரியல. ஸோ கண்டிப்பாக கூலிங் எடுத்துட்டு நம்ம டேஷ்போர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கூலிங்கில் வந்து பார்த்தோம். ஸோ கூலிங்கில் ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் பார்த்துமே வீடியோவில் அந்த இடத்துல வந்து ஆயில் பசங்க மைனூட்டாக லீக்கேஜ் ஆகிச்சு போயிடுச்சு. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக புது கூலிங் இன்ஸ்டால் பண்ணிடுச்சோம். டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணோம். திரும்ப ரீஃபிட்டிங் பண்ணிட்டோம். கேஸ் முடியாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம டெலிவரி பண்ண வேண்டியதான். ஸோ அதுதான் கைஸ் இதோட இந்த வண்டியில் வேலை முடிஞ்சிருச்சு. அண்டு ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போகிறேன்னு நினைக்கிறேன். லைக் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆக போகுது நான் வீடியோ லாஸ்ட்டாக போட்டு. ஏன்னா நிறைய ட்ரபுள்ஸ் வந்துருச்சு. லைக் நிறைய வண்டி வந்துச்சு. அண்ட் சேம் டைம் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க. அவசரம் 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 சொல்லிட்டு. ஸோ அதனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பண்ணேன். இல்லை கொஞ்சம் வித்தியாசமான விஷயம் என்னென்னா வந்து நான் கடைசியாக வந்து வீடியோ போஸ்ட் பண்ணும்போது 150 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. இப்போ
இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து நான் வீடியோஸே போடல, பட் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக கூடி கிட்ட 25 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துச்சு. இப்போ வந்து கரெக்டாக 176 சப்ஸ்கிரைபர் நவு கன்சர். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது மீதி கூடி இருக்கலாம், பட் நான் இப்போ கரெக்டாக போஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக 176 சப்ஸ்கிரைபர் இருந்திருக்கு. நைஸ். யூடியூப் பார்க்க அதுவும் நிறைய பேர் பண்ணுறது, நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, சில பேர் கோயம்புத்தூர் தான் கால் பண்ணுறாங்க, பட் மேபி அங்கேருந்து கொடுத்துரும் வர முடியாது. இன்றைக்கி வந்து நான் ஒரு வண்டி அட்டன் பண்ணேன், நம்ம யூடியூப் சேனலில் பார்த்து அதில் வீடியோஸை பார்த்து ஒரு நான் ஃப்ரெண்ட் சம் பர்சன் வந்தார், அவர் வண்டியில் வந்து சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் காலையில் அட்டன் பண்ணி அதில் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ யூடியூப் வெல் என்னோட பிஸ்னஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க நம்புகிறேன். ஸோ பார்க்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வைங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறக்காதீங்க. ஸோ ஆஸ் யூஸ் இல்லையா, வழக்கம் போல அதே டைலாக் தான். ஸோ உங்கள் வண்டியில் ஏசி வேலை செய்யினாலையோ, இல்லை சம்மர் டைமில் சுத்தமாக கூலிங் வரலாலையோ, இல்லை சடன்லி கூலிங் கட் ஆகிட்டாலோ, இல்லை ஏசியே வேலை செய்யினாலையோ பிரச்சனையே இல்லை. சென்னையின் சீப் அண்ட் பெஸ்ட்டாக காரை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள் காருக்கு ஏசி சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் டீடைல்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன் நான் பின் பண்ணியிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் இன்ஸ்டாகிராம் ஐடி, இமெயில் ஐடி, வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் மேப் இருக்குது. ஸோ ரீசெண்டாக என்னோட கூகுள் மேப் ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க, ஸோ நான் அப்டேட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஓல்டு கொடுத்துருந்தேன், பட் அது சம் எரர்னால அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகலை. இப்போ வந்து நான் கரெக்டாக ஒரு லிங்க் எடுத்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நான் பேஸ்ட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் கண்டிப்பாக அந்த சில லிங்க்ஸ்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ சோ மெனி வீடியோஸ்னால என்னால் எல்லாத்துலேயும் போயிட்டு எடிட் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ப்ரீவியஸான வீடியோஸில் நான் கண்டிப்பாக அந்த மேப் அப்டேட் பண்ணுற பார்க்குறேன். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துமே அஃபிஷியல் கரெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய லிங்க் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுதான் கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சது நம்புகிறேன். வீடியோ பார்த்துருக்க அனைவருக்கும் நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ். இன்னொரு ஆசமான வீடியோ பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ பார்த்துருக்க நன்றி. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.